செய்வதாக கூறி உறவு வைத்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் மணிகண்டனுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை திரும்ப பெற்ற நடிகை சாந்தினி. ராமநாதபுரத்தில் உள்ள மணிகண்டனின் வீட்டுக்கு சென்றபோது உறவினர்கள் அவரை விரட்டி அடித்ததால் கண்ணீருடன் திரும்பி சென்றார். அதிமுக அரசில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் மணிகண்டன். இவர் தன்னுடன் கணவன் மனைவியாக 5 ஆண்டுகள் குடும்பம் நடத்திவிட்டு தற்போது நிர்வாண புகைப்படங்களை காட்டியும் தன்னுடைய காசோலையை திருடி வைத்துக் கொண்டு செக் மோசடி வழக்கில் கைது செய்து விடுவதாக மிரட்டுவதாகவும் கூறி நாடோடிகள் பட நடிகை சாந்தினி தேவா சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். அதில் 5 ஆண்டு கால குடும்ப வாழ்க்கையில் 3 முறை கருவுற்ற போது தன்னை கட்டாயப்படுத்தி கருக்கலைப்பு செய்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் மணிகண்டன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதையடுத்து தன் மீதான வழக்கை நீக்கரல் செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மணிகண்டன் முறையீடு செய்தார். நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்த இவ்வழக்கின் போது குற்றச்சாட்டை திரும்ப பெறுவதாக நடிகை சாந்தினி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தன் மீதான புகழுக்கு களங்கம் விளைவித்ததாக மணிகண்டன் தரப்பில் புகார் அளித்தால் என்னவாகும் என கேட்டு நடிகைக்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதி மணிகண்டன் மீதான வழக்கை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். ஆனால் வழக்கை திரும்ப பெற்றவுடன் நடிகை சாந்தினியை மணிகண்டன் ஏமாற்றி விட்டதாக சாந்தினி தற்போது கண்ணீர் வடித்து வருகிறார். இன்று ராமநாதபுரத்தில் உள்ள மணிகண்டனின் வீட்டுக்கு அவரை தேடி சென்ற சாந்தினியை உறவினர்கள் விரட்டி அடித்ததால் அவர் கண்ணீருடன் திரும்பி சென்றார். டாக்டர் அவர் என்ன சொன்னார், சரி என்னால் உன் வாழ்க்கை வீணாக போயிடுச்சு, எல்லாமே நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கை நீ வாழ் அப்படி தான் சொல்லி விட்ராவல் வாங்கினார். நான் வாங்கிட்டு என்னைக்கு விட்ராவல் நடந்ததோ அன்னிலேருந்து ஆள் எக்ஸ்கவுண்டிங், என்னை வந்து நீ போ, அதுக்கு என்ன ஒன்று இப்போ ரவுடிஸ் வச்சு மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் என்னோடய வீட்டில் வந்து பெட்ரோல் ஊற்றிலாம் அடிச்சிருக்காங்க. அந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன். எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு பதில் வேணும். இந்த மாதிரி விட்ராவல் லைஃப்பை வந்து அழகாக பேசி பேசிட்டு அப்புறம் கடைசியில் வந்து இப்போ வந்து எக்ஸ்பாண்டிங் ஆகிட்டு இந்த மாதிரி பண்ணாருன்னா எனக்கு ஒரு ரிலீஃப் வேணும். ஐ நீட் அன் ஆன்சர் ஃப்ரம் யூ.